அனைவருக்கும் வணக்கம். ஈஸ்வரி மோட்டார்ஸ் மதுரை. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் அந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் பவர் கம்மியாக இருக்குது, அதுக்கு என்ன செய்யணுன்றதுக்கான வீடியோ ஸ்டார்ட் பண்ணுங்கப்பா. ஹெட்லைட் வெளிச்சத்தை பாருங்கள், லட்சத்துக்கு கொடுத்தாலும் சரி, ஹெட்லைட் வெளிச்சம் கம்மியாக தான் இருக்குது. இது வந்து ரெட்டிஃபர் ஃபால்ட்டு கிடையாது, இது வந்து காயில் ஃபால்ட்டு. ஏன்னா ரெட்டிஃபர் ஃபால்ட்னா உங்களுக்கு பல்ப் யூஸ் போயிருக்கும், இது வந்து பல்ப் பவர் கம்மியாக வருது. அப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்ஜினுக்குள்ளே வர லைட்டிங் ஆயில் தான் ஃபால்ட்டுன்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்போ நம்ம எடுத்துக்கப்போ ஒன்றா செக் பண்ண தேவையில்லை, டேரெக்டாக நம்ம லைட்டிங் காயில் பார்த்துடலாம். நம்ம லைட்டிங் காயில் எவ்வளோ கரண்ட் வருதுன்ற பார்ப்போம். நம்ம மேலே காட்டுறது முன்னாடி அந்த பக்கம் ஓட்டரில் போய் லைட்டிங் காயில் எவ்வளோ சார்ஜ் வருதுன்றதை பார்ப்போம். பச்சை வயரில் எடுத்த மாட்டேங்கிறோம், எடுத்து தான் பச்சை. மஞ்சள் லைனில் இருக்கும் போது செக் பண்ணுறேன் எவ்வளோ எரியுதுன்னு. வீட்டில் பாருங்க எவ்வளோ கரண்ட் வரும், லைட்டிங் சார்ஜ் இல்லை. கையை வரல இருங்க, கரெக்டாக பண்ணுங்க. அது 6 வோல்ட் வருது, 12 வோல்ட் இருக்குது. அந்த 9 வோல்ட் இருக்குது தான் வருது, 12 வோல்ட் கூட வரல. அந்த முன்னாடி உள்ள ரெண்டு லைட்டு மட்டும் அம்மன் தெரிகிற மாதிரி தெரியும், இங்கே வரல. அப்போ வந்து நம்ம கரண்ட்டே இப்போ கம்மியாக தான் வருதுங்கிற நம்ம தெரிஞ்சிடலாம். நம்ம இப்போ மேலே நடக்கி நம்ம செக் பண்ணுறோம். இப்போ வந்து ஸ்லோ ஓடிட்டு இருக்கு, இப்போ அக்கத்தை ஃபுல்லாக கொடுக்குறோம். அப்போ கூட கரண்ட் வரலப்பா, வெளிச்சம் பவர் அதிகமாக வரல. அவங்களோட ஃபுல்லாக பண்ணால் 2 வோல்ட் லேட்டாக வருது, இதனால் மைலேஜ் ப்ராப்ளம் வரும். நம்ம இப்போ மேலே கட்டி பார்ப்போம். இப்போ மேலே கவர் கட்டி பார்க்குறோம். கரடு மேண்ட் கரை கட்டி பார்ப்போம். மேண்ட்டை கட்டி நம்ம இதில் எது கவர் உரசிக்கான ஒரு பார்வை பார்த்துக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த காயில் எப்படி இருக்குன்னு பாருங்கள், இந்த காயில் எப்படி இருக்குன்னு பாருங்கள், இந்த காயில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து கொஞ்சம் ரோஸ் கலராக இருக்குது, இது வந்து பார்த்திங்கன்னா செம்பு மாதிரி இருக்குது. இது பாருங்கள். அப்போ என்ன அர்த்தம்னா, காயில் வீக் ஆயிடுச்சுன்னு காட்டுது. மூணு காயிலும் ஒரே கலராக இருக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உரசி ஓடி இருக்கும் மேக்னெட்டு, பார்த்தீங்களா. இதனால தான் வந்து வோல்டேஜ் ட்ராப் ஆகிறது காரணம். இப்போ இந்த காயில் பிளேட் மூணு ஸ்க்ரூவும் கழட்டிட்டு, இந்த ஸ்க்ரூவை கழட்டிட்டு இந்த மூணு லைட்டிங் காயில் மட்டும் வாங்கி மாற்றணும். மாற்றினா சரியாயிரும். இப்போ கம்பிலாம் கட் ஆகலை, காயில் பார்க்க நல்லா தான் இருக்குது அப்படின்லாம் நம்ம நினைக்கக்கூடாது. கலர் மாறி இருந்துச்சுனாலே ஹீட் ஆகுதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஹீட் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிடுச்சுன்னா நம்ம அந்த காயில் மாற்றிடுறது நல்லது, அப்போ தான் லைட் பவர் இருக்கும். இதுக்காக நம்ம வந்து பார்த்திங்கன்னா 6000 கழட்டிக்கிட்டு காயில் செக் பண்ணிக்கிட்டு தேவையில்லை. லைட் வெளிச்சம் கம்மியாக இருந்துச்சுனாலே நம்ம தெரிஞ்சுக்கலாம், பல்ப் பீஸ் போகல, லைட் வெளிச்சம் கம்மியாக இருந்தாலே லைட்டிங் காயில் தான் போச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். மேலே கழட்டி பார்த்தா நமக்கு ஐடியா கிடச்சிரும். மேலே இந்த கலரை பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கலாம். நம்ம போய் மல்டிமீட்டர் கொடுத்து செக் பண்ணி பார்க்குற கூட அவசியமே கிடையாது, கலரை பார்த்தோன்னே செக் பண்ணிக்கலாம். இதை கழட்டி நம்ம காயில் புதுசு போட்டுட்டு நம்ம இந்த வீடியோ மேற்கொண்டு பார்ப்போம். இந்த கலரை பார்த்தீங்கன்னா தெரியும், மூணு காயில் மூணு கலரில் இருக்கு பாருங்க. இப்போ இந்த காயில் செட்டு எதனால் போச்சுன்னா, மேனட் உரசி தான் அந்த காயில் செட்டு போயிருக்கின்றது நம்ம ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. அது எப்படின்னு நம்ம பார்க்கணும். இந்த ஒரு காயில் நல்ல உரசி இருக்குது, அது உரசினால தான் ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு. சூடாகி காயில் சூடாகி அதாவது அந்த லைன்லாம் எரிஞ்சிருக்கு. இந்த காயில் செட்டில் பார்த்திங்கன்னா அந்த பாதி உரசிட்டு போயிருக்க தடம் தெரியுது. அப்போ வந்து நம்ம என்ன செய்யறோம், புது காயில் செட்டு நம்ம செக் பண்ணாமல் புது காயில் ஒன்று வாங்கி மாட்டிடோம்னா அந்த காயிலும் உரசி உரசி மறுபடி நம்ம போகிற புது காயிலும் போயிடும். அதனால் எடுத்து எடுப்போம், நம்ம காயில் செக் பண்ணி பார்த்துட்டு போச்சு அப்படின்னு உடனே வாங்கி புதுசு மாட்டக்கூடாது. இது காயில் பேட்டுனால பெண்டா இல்லை மேனட்னால பெண்டுனால உரசி இப்படி தெரிஞ்சிருக்கா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். நமக்கு டவுட் எதில் இருக்கோ, இப்போ நமக்கு இந்த காயில் செட்டில் கம்ப்ளைண்ட் இல்லை, மேனட்டில் தான் நமக்கு கம்ப்ளைண்ட் இருக்க மாதிரி தெரியுதுன்னா, நம்ம மேனட்டில் நல்லா எமர்ச்சிட்டு இதே ஒரு சாக் பீஸ் எடுத்து நல்லா அதை ஒரு தொட தொடச்சிட்டு சாக் பீஸ் வச்சு நல்லா ஒரு மார்க் மாதிரி பண்ணிவிட்டு நம்ம வந்து அதை மேனட்டை ஸ்டார்ட் பண்ணி ஓட விட்டோம்னா அது எங்கெங்கே உரசுதோ அதை பார்த்து நம்ம க்ளீன் பண்ணிடலாம் காலி பிளேட்டில். இப்போ இந்த இடத்துல லேசாக உரசுன்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துல உரசுனா லேசாக நம்ம அதை ஒரு ஃபைல் பண்ணி விட்டு நம்ம மாட்டிடலாம். இதே இது மேனட்டில் ஃபால்ட்டாக என்னன்றதை நம்ம பார்க்கணும். இப்போ வந்து நம்ம மேனட்டில் என்ன ஃபால்ட் இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணுவோம். இப்போ இந்த மேனட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் உரசி ஒன்ற மாதிரி தடம் தெரியுது, இதை தெரியுது பாருங்கள். இதை வந்து நம்ம ஃபுல்லாக வந்து சாக் பீஸை தேய்ச்சிட்டு நம்ம சாப்பிட்டு ஓட விடுவோம். ஓட விடும்போது அது எங்கெங்கே உரசுதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மேனட்டில் ஒரு சாக் பீஸை நல்லா தண்ணியில் நினச்சி அதை வச்சு நல்லா ஒரு தேய்ச்சி விட்டுட்டோம், ஃபுல்லாக டோட்டலாக எல்லா இடமும். இப்போ நம்ம மாட்டி வண்டி ஸ்டார்ட் பண்ணி ஓட விடும்போது அது எங்கெங்கே உரசுதோ அங்கங்கே வந்து அந்த தடவை விழுகும். அப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் காயில் பிளேட்லையா மேனட்லையான்றதை தெரிஞ்சுக்கலாம். மாட்டி ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன், அதை பார்த்துங்க. மாட்டுவோம், இப்போ மாட்டி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம், ஸ்டார்ட் பண்ணுங்கப்பா. இதில் வண்டியில் சவுண்டு கேட்குறத பார்த்தாலே ஒரு மேனட் பிளேட் ஒன்று உரசுற மாதிரி தெரியுது. அந்த சவுண்டு உங்களுக்கு கேட்குதாலையான்னு தெரியல, கிறிஸ்மஸ் ஒரு சவுண்டு கேட்கும். அதாவது இப்போ நம்ம கழட்டி பார்ப்போம். கிராங்க் சாப்பிட் பாருங்கள், கஷ்டம் கொடுக்க நம்பி லேசாக கிராங்க் சாப்பிட்டு அவுட் அடிக்குது. அது வீடியோவில் தெரியலன்னு நினைக்கிறேன். இந்த மையப்பள்ளி பார்த்தீங்கன்னா தெரியும், லேசாக அவுட் அடிக்குது. சரி நம்ம கழட்டி பார்ப்போம். மேனட்டை பாருங்கள், எதுவும் உரசலை. பொறுமையாக பார்க்கணும். நான் இப்போ எடுத்து தான் உங்களை முன்னாடி தான் எடுத்து பார்த்துட்ருக்கேன். அந்த இடம் லேசாக உரசிருக்க மாதிரி தெரியுது, பார்ப்போம். லேசாக அங்கே மட்டும் உரசின மாதிரி தெரியுது, ஆனால் ரொம்ப ஒன்றும் உரசலை. காயில் கலட்டி காட்டுறேன். இப்போ ஒன்றும் ரொம்ப பயப்படுத்த வேலை, ரொம்ப லைட்டாக தான் உரசி இருக்குது. அதனால் நம்ம காயில் செட்டு மாற்றி விடலாம். நல்லா உரசுற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா எதுனால உரசுதுன்ற நம்ம பார்த்து சரி பண்ணணும், இல்லைனா காயில் செட்டு டேமேஜாக போயிடும். நான் அந்த காயில் செட்டை கழட்டி காட்டுறேன். காயில் பிளேட்டை கழட்டியாச்சு. இந்த பாருங்கள் எதுவும் உரசி ஓடி இருக்குது. நம்ம இப்போ கழட்டி மாட்டினதில்
அந்த இடம் மாறி இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் அந்த பெண்டு பிடிச்சது பிடிக்கலை. இந்த உரைச்சிருக்கு பாருங்கள், இந்த காயில் அரை காயில் பிடிச்சிருக்கு, இந்த காயில் சென்டரில் பிடிச்சிருக்கு. அதனால தான் இந்த காயில் ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு. இந்த காயில் லேசாக போட்டிருக்கு கீழே மட்டும். இது பாருங்கள், இது நல்லா இருக்குது காயில், ஆனால் இது பாதி பாதி பிடிச்சிருக்கு. இந்த காயில் மேனட் உரசனால தான் இந்த காயில் போயிருக்கு. மற்றபடி சாஸ்திரி கிட்ட எதுவும் ஆகலை. நம்ம காயில் போட்டு மாற்றிடுவோம். நம்ம சாட்டரி வைக்கும்போது கவனிக்க வேண்டிய விஷயம், நல்லா கம்பியை வச்சுட்டு இதை வந்து நம்ம அந்த எடுத்துல நம்ம தனியாக எடுத்து மாட்ட முடியாது. அதனால் கிளிப்பை எடுத்துகிட்டு இந்த கிளிப்பை விரித்து பழைய கிளிப்பை நல்லா சாட்ரிங் பண்ணிவிட்டு நல்லா லாக் பண்ணி விட்ருவோம். அதை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு லைனும், அதாவது மஞ்சள் லைனும் வெள்ளை லைனையும் கொடுக்கும்போது முதல் இந்த மாதிரி ஓப்பனாக தான் வச்சுருப்பாங்க. அந்த கிளிப்பை மறக்காத அளவுக்கு ஓப்பனாக தான் வச்சுருப்பாங்க. நம்ம என்ன செய்யணும், நல்லா சாட்ரிங் வச்சுட்டு இந்த கிளிப்பை மடக்கி விட்டுட்டு அதுலேயே ஒரு சாட்ரிங் வச்சுட்டு இந்த கிளிப்பையும் நல்லா மடக்கி விட்டணும். நான் மடக்கி விட்டுக்கோங்க பாருங்க, மடக்கி சாட்ரிங் பண்ணிக்க பாருங்க. அந்த மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக பண்ணிடுறோம். ஏன்னா அது வைப்ரேஷன் வரக்கூடிய இடம், நம்ம சும்மா சாட்ரிங் வச்சுட்டோம் அப்படி விட்டோம்னா நாளை லூஸ் ஆகிட்டு இதனால கூட காயில் எரிஞ்சு வீக்காகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எப்பயுமே நம்ம நல்லா சாட்ரிங் வச்சுட்டு நல்லா லாக் பண்ணி விட்டுணும். அதை மெயினாக பார்த்துக்கணும். இப்போ நம்ம எல்லாம் நல்லா சாட்ரிங் பண்ணியாச்சு. இப்போ இது உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் ஓப்பனில் வச்சுருந்தேன். எல்லாத்தையும் மாட்டி முடிச்சுட்டு வண்டியில் மாட்டிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்க நல்லா வச்சாச்சு, மாட்டுவோம். மற்றபடி ஸ்டார்ட்அப் ட்ராலிஸில் ஊரிங் எல்லாம் மாற்றி தான் நம்ம மாட்ட போகிறோம். இப்போ பாருங்கள் நம்ம காலி பிளேட் செட் மாட்டியாச்சு. இப்போ மாட்டினா உடனே மேனோடத்துக்கு மாட்டி டெலிவரி கொடுத்துருவோம் அப்படிலாம் கொடுக்கக்கூடாது. அந்த அதே மாதிரி அந்த சாக் பீஸை தடவி நம்ம மேனரட்டை மாட்டி வண்டி ஸ்டார்ட் பண்ணி ஓட விட்டுட்டு திரும்ப கலட்டி பார்த்து இந்த காயில் எதுவும் உரசுதா அப்படின்னு செக் பண்ணி பார்த்து கொடுத்தோம்னா தான் நம்ம பார்த்து நமக்கு ஒரு முழுத்தியாக இருக்கும். இந்த கம்ப்ளீட்டு திரும்ப வராமல் இருக்கும். ஏன்னா கால் பிளேட் போனதுக்கு மேனட்டு உரசி தான் போயிருக்கு. நம்ம தோட யாராவது வரதுக்கு கழட்டும் போது தட்டி கழட்டிருக்கலாம். அதனால் மேனட் ரேஸாக பெண்டாயிருக்கலாம். அந்த காயில் உரசி உரசி டேமேஜ் ஆயிருக்கலாம். இப்போ வந்து இந்த நம்ம இந்த திரும்ப இதை போடும்போது இந்த காயில் வந்து அந்த பெண்டானதுக்குண்டான தடை இருக்காது. நம்ம பாட்டு தூக்கி மாட்டினோம்னா என்ன செய்யணும்னா உரசி உரசி அது திரும்ப இந்த காயில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம அதனால் செக் பண்ணி மாட்டிட்டு கொடுக்குறது தான் நல்ல வேலை. அப்போ தான் திருப்தியாக இருக்கும். நான் அந்த திரும்ப மாட்டி காட்டி காட்டுறேன் பாருங்கள். இப்போ மாட்டிட்டு இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். நான் தம்பி சாப்பிடுங்கப்பா, பச்சை மஞ்சள் சாப்பிடுங்கப்பா. எப்படி இப்போ வரும் சரி பாருங்க, முதல்ல வந்து ஒரு ஓட்டேஜ் வரல சரிங்களா. இப்போ அப்படியே எட்டு வச்சுட்டு போவோம். அடுத்து பார்த்துக்கோப்பா, வச்சுட்டு கொடுங்க. இப்போ வந்து பேட்டரி சார்ஜ் நல்லா ஆயிரும். அவ்வளோதான் வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ கழட்டி காட்டுறேன் மேனட்ட. இப்போ நம்ம திரும்ப மேனட்ட கழட்டி காட்டுறேன். இப்போ மேனட்டை பாருங்கள், காலி பிளேட் எதுலேயுமே உரசலை. இது நம்ம எடுக்கும்போது லேசாக அந்த ஒயிட்டு பட்டது தான், மற்றபடி எதுலேயும் உரசலை. மேனட்டில் பாருங்கள், மேனட்டில் எதுவும் உரசலை. இப்போ திருப்தியாக கொடுக்கலாம். மற்றபடி இந்த வண்டியில் வந்து பேட்டரி சார்ஜ் கம்ப்ளீட்லாம் இல்லை, பேட்டரி வீக்காக தான் இருக்குது. அதனால தான் உங்களுக்கு பேட்டரி பெருசாக மெயினாக காட்டலை. லைட் பவர் மட்டும் காமிச்சிருக்கேன். இப்போ வந்து நல்லாவே இருக்குது. பேட்டரி இருந்தால் காமிக்கலாம். அதனால தான் நான் காமிக்கிறேன். நன்றி. வீடியோ முழுசாக பார்த்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி.